ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் வைசல், ஹாவ் எ குட் டே. இப்போது TN+1 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.12 பேசிக் அல்ஜிப்ரா சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.12ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், log x base 8 log plus log x base 4 plus log x base 2 equal to 11 தீர்வு காண்க சால்வ் அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும், சால்வ் தீர்வு காண்க அப்படின்னு வந்துட்டாலே அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்யூஷன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்த டைம் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த எக்ஸ் பேஸ் எடி ஒவ்வொரு லாக்குக்கும் பேஸ் வேறு வேறையாக இருக்குது. ஸோ பேஸ் வேறு வேறையாக இருக்கிறப்ப நம்மளால் எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பேஸை சேம் பண்ணுறக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எக்ஸையும் ஏட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். அது இருக்கிற இடத்துல மாத்திரம் இந்த நம்பரை பேஸாகவும் பேஸை நம்பராகவும் மாத்திரம். அப்படி மாத்திரம் தான் நமக்கு தெரியும், 1/ன்னு எழுதுனா மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 1/log 8 பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, log a பேஸ் பியை 1/log b பேஸையும் நம்மளால் எழுத முடியும். ஸோ அதனால் 1/log 8 பேஸ் எக்ஸ் இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 1/log 4 பேஸ் எக்ஸ்னு இதை எழுதலாம். இதை 2 பேஸ் எக்ஸ்னு எழுதுறா இருந்தால் 1/log 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 11 அப்படியே இருக்கும். இந்த ஈக்குவேஷன் அப்படியே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 8 2³ அப்படின்னு எழுதிக்கலாம். 4 2² அப்படின்னு எழுதலாம். இந்த 2 அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ 2³ இந்த பவர் 3 ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போயிடும், மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். அப்போ 3 log 2 பேஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கே இந்த பவர் 2 முன்னாடி போகும். அப்போ 2 log 2 பேஸ் எக்ஸ்னு ஆயிரும். இந்த log 2 பேஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 3 ஈக்குவேஷனுமே பாருங்கள், ஒரு 1/log 2 பேஸ் எக்ஸ் காமனாக இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அப்போ ஒரு 1/log 2 பேஸ் எக்ஸ் நான் காமனாக வெளியில் எடுத்தேன்னா பாக்கி என்ன இருக்குது பாருங்கள், ஒரு 1/3 ப்ளஸ் ஒரு 1/2 ப்ளஸ் ஒரு 1/1 ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். அது ஈக்குவல் டு 11. ஸோ இப்போ இந்த 1/log 2 பேஸ் எக்ஸை வச்சுட்டு உள்ள டைமை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11/6 கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 11 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யற, இந்த log 2 பேஸ் எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு இந்த 11 கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ 11/6 இன்ட்டு 1/11. இந்த 11 லெஃப்ட்டில் வரப்போ 1/11 வரும். இந்த log 2 பேஸ் எக்ஸ் அந்த சைடு போயிடும். ஸோ கட் பண்ணால் 1/6 log 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/6 நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும், லாக் ஃபார்மில் இருக்கிறத எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு மாற்றி என்ன செய்யணும், இந்த பேஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு பேஸ் ஆக்கிடணும். ரைட் ஹேண்ட் சைடோட பேஸ் இந்த அடிமானத்தை வலது பக்கத்தினோட அடிமானமாக மாற்றிடணும். அப்போ வலது பக்கம் போகிறப்ப என்ன, x/1/6 ஆயிரும். இந்த எக்ஸ் வலது பக்கம் போகிறப்ப x/1/6 ஈக்குவல் டு 2. x/1/6 equal to 2. இப்போ ரெண்டு பக்கம் பவர் 6க்கு ரைஸ் பண்ண அப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கம் பவர் 6 எடுத்தேன்னு சொன்னால் 1/6 power 6 கேன்சல் ஆகி 1 ஆயிரும். அப்போ இங்கே எக்ஸு, இங்கே 2 power 6. ஓகேங்களா? 2 power 6 64. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 64 சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.